ஆண்டவரும் ரட்சகரமாக இனிய நாமற்றவங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தேவைப்பிள்ளையில புதிய நாள் புதிய நம்பிக்கை நியூ டே நியூ ஹோப் டெய்லி இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற நாள இல்லையா இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பதாம் சங்கீதம் நான்காவது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம் அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் வைக்கிற மனுஷன் எவ்வளோ அழகாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் பாருங்க தாபிது ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ரொம்ப வித்தியாசமா நூற்றுக்கு நூறு ஆண்டவரை சார்ந்திருப்பது ஆண்டவரையே நம்பி இருப்பது ஆண்டவரை மேலேயே தன்னுடைய காரியங்களை வைப்பது அவர் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும் இங்க என்ன சொல்றாருனாக்கா அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் அகங்காரிகளை பார்க்காதீங்கப்பா பொய்யை சார்ந்திருக்கிறவங்களை அவங்கள நீங்கள் பார்க்காதீங்க அவங்கள நோக்காதீங்க அதுக்கு மாறா என்ன செய்யணுமா கத்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான் அண்மையான சத்தியம் இல்லை இதே இன்னைக்கு பொய்யான தான் உலகத்தில் இருக்காங்க இன்னைக்கு நிறைய அகங்காரிகளான மனுஷன் தான் இன்னைக்கு உலகத்தில் காண பண்ணுறாங்க அதனால் அவங்கள சார்ந்து அவங்கள நம்பி ஏமாந்து போய் அவளை மனசுன்னு போய் வேதனைப்படுகிற சூழ்நிலைகள் தான் இருக்குது இதெல்லாம் பார்த்து தான் தாவித சொல்லார் இதெல்லாம் விட்டுட்டு கற்றரையே நம்பிக்கையாக நீங்கள் வைப்பீங்கன்னா நீங்கள் பாக்கியவானா அப்படின்னா ப்ளஸ்ஸு என்ற ஆங்கில வேதாகத்தில் சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க தேப்பள்ளையிலே ஹாலூயா வேதத்தில் வாசிக்கிறோம் எளிமையா திருக்கு தரிசனம் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் ஏழாவது வசனம் அதை வாசிக்கும் போது ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கும் வாசிக்க கேட்போம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை மனுஷன் பாக்கியவான் ஆமேன் கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சு கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவனா பாருங்க எரிமையாக சொல்லுவா நம்முடைய நம்பிக்கை யார் மேல இருக்கணும் கர்த்தர் மேல இருக்கணும் முதலாவது ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நம்ம கர்த்தரை நம்பும் போது எல்லா சூழ்நிலைகளிலும் நம்ம கர்த்தரை நம்பும் போது கடினமான சூழ்நிலையாக இருக்கலாம் அல்லது சந்தோஷமான சூழ்நிலை இருக்கலாம் துன்பத்தின் பாதையில் நடக்கிற சூழ்நிலை இருக்கலாம் எல்லாவற்றிலும் நாம் என்ன செய்யணும்னா கர்த்தரை நம்பணும் சில நேரங்களில் நாம் கடினமான சூழ்நிலைக்குள் வரும்போது மனுஷரை சார்ந்து கொள்கிறோம் மனுஷரை நம்புவில்ல மனுஷனை நம்புவது மனுஷனை சார்ந்து தப்புன்னு சொல்ல வரல நம்பணும் ஒத்தாசனமில் கவசியும் ஏசுக்கே மனுஷருடைய கண்களில் தயவு கெடைத்தது அப்போ கர்த்தர முதலாவது நாம் நம்பி இருக்கும் போது தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கறதுமான மரத்தை போல் இருப்பான் பாருங்க கர்த்தரை யார் நம்பி இருக்கிறாங்களோ அவங்க வேர் எங்க இருக்குன்னா தண்ணீர் அண்டையில ஜீவ தண்ணீர் யார் நமக்கு ஆண்டவர் தானே அது எந்த மரத்தின் வேர் தண்ணீர் அண்டையில் இருக்கிறதோ அந்த மரம் செழிப்பாக இருக்கும் மிகுந்த கனி கொடுக்கறதா இருக்கும் அல்லவா அதுதான் எங்க சொல்லப்பட்டிருக்கு ஒன்று ரெண்டாவது கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் ஆமாம் வேர் எங்கே இருக்குன்னா கால்வாய் ஓரமாக தண்ணி ரெண்டில் மூன்று ஆள் பார்க்குற இலைப்பாச்சியாக இருக்கிறதும் அலையிலுயா அடுத்தது மழை தாட்சியான வருஷத்துல தப்பாமல் கனி கொடுக்குமா எவ்வளோ தான் உஷ்டம் வந்தாலும் இலை பச்சையாக தான் இருக்கும் எவ்வளோ தான் மழை சீசனில் மழை வந்தாலும் தப்பாமல் கனி கொடுக்கும் இதுதாங்க தாங்க கத்தரை நம்புகிற காரியம் தயவுப்படிலே நீங்களும் கத்தரை நம்புங்க கர்த்தரையே நம்பிக்கையாக நீங்க கொண்டிருப்பீங்கன்னா உண்மையாக சொல்றேன் இங்க சொல்லப்பட்ட போல நீங்க செழிப்பானவர்களாக காணப்படுவீர்கள் சங்கீதரின் புஸ்தகம் முப்பத்தி நான்காவது சங்கீதம் எட்டாவது வாசந்தை கூட வாசிக்கும் போது அங்கே சங்கீதக்காரன் இப்படியா சொல்லுகிறார் வாசிக்க கேட்போம் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவா கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணுமா அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அதே அவரை நீங்கள் நம்பும்போது பாக்கியவனாக இருப்பீங்க அவர் நல்லவர் என்பதை அறிந்து கொள்வீங்க வேலையிலையும் அப்போ கர்த்தரை நம்புங்க நீங்கள் வாழ்க்கை நீங்கள் கர்த்தரையே இருக்கும்போது நீங்கள் செழிப்பாக இருப்பீங்க கண்களை மூடி நாம் சமைக்கலாம் அன்பு தகப்பனே உமக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திரப்பா கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் அன்ற பாக்கியவான் அவன் வேர் கால்வாய் ஓரமாய் விடுகிறதும் மழை தாட்சியான வருஷத்துல தப்பாம கனி கொடுக்கிற மரத்தை போல இருப்பான் எத்தனை ஆசீர்வாதங்களை பார்த்தோம் அல்லவா அட நாங்கள் உங்களை தான்ப்பா நம்பியிருக்கிறோம் யாரெல்லாம் உங்களை நம்பியிருக்காங்களோ அங்க வெட்கப்பட விட மாட்டீங்க அவள் பாக்கியவான்களை ஆசீர்வதிக்கப்பட்டர்களாய் செழிப்பாயும் நீங்க மாற்றும்படியான சொல்லிக்கிறான்ப்பா இன்றைக்காக வனாந்தர்கள் செழிப்பாய் மாறிட்டோம் அன்று இந்த நாள் முழுத கரம் பிடித்த நடத்தும் தெய்வீக பாதுகாப்பு கோப்பை கொடுக்கறேன் ஏசி விநுளைச்சவ கலப்பு தாவே தான் கர்த்தனை நம்பிக்கையாக வைங்க பாக்கியமான இருப்பீங்க கார்ப